மாங்கான்னு சொன்னாவே எல்லாருக்கும் நாக்கில் எச்சில் ஊறும். மாங்காயில் துவையல் செஞ்சால் எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள். நம்ம எத்தனையோ துவையல் சாப்பிட்ருப்போம், ஆனால் இந்த துவையல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நாக்கில் எச்சி ஊறும். அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு துவையல் இது. என்னன்னு பார்க்குறீங்களா? மாங்காயில் செஞ்ச துவையல், மாங்காய் சம்மந்தின்னு கூட சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் துவையல் செய்கிறதுக்கு ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். மாங்காயை தோல் சீவி சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கலாம். பாருங்கள், மாங்காயை சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணலி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, நாலு வரமிளகாய். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் அதிகமாக போட்டு, உங்களுக்கு தேவைப்படுற அளவு காரம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக புளி போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இதோட மாங்காய் துண்டுகளையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும். பாருங்கள், ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ்லேருந்து இறக்கிக்கலாம், ஆற வச்சிடலாம். இப்போ மாங்காய் நல்லா ஆறிடுச்சு, இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்ச பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு வச்சா போதும். டேஸ்டியான மாங்காய் சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டியான மாங்காய் சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thank you.